காட்டுவோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து மஸ்ஜிதுர் ராயான்னு சொல்லுவாங்க, மஸ்ஜிது ஃபத்தகுன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபத்தகுனுடைய பள்ளிவாசல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து காஃபிர்கள் கொல்ல வேண்டும் என்று முடிவு கட்டிய பொழுது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக சொன்னார். மதீனாவுக்கு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் அங்கும் பெருமானாரின் மீது பல போர்கள் திணிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்தான். இஸ்லாமிய இராணுவம் பலப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக சஹாபாக்களுடைய இராணுவத்தோடு வந்தார். ஒரு நாட்டை வெற்றி கொள்வது என்றால் அங்கே போர் நடக்கும், சண்டை நடக்கும், இரத்தங்கள் ஓடும். ஆனால் புனித நகரம் மக்கமா நகரம், இதில் வந்து சண்டையிட்டு இரத்தத்தை ஓட்டி இந்த நகரத்தை கைப்பற்றக்கூடாது. திடீர் முற்றுகையோடு இதை கண்ணியமாக இந்த கபத்துல்லாவை இந்த மக்கமா நகரை கைப்பற்ற வேண்டும் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களுடைய படையோடு நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் இடந்தா இருந்துச்சு. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க. அவர்கள் தங்கி இங்கே இருந்து கொண்டுதான் சஹாபாக்களுடைய இராணுவத்தை அந்த படையை மக்காவினுடைய அந்த ஊர்களை வீடுகளை சுற்றி சஹாபாக்களுடைய இராணுவத்தை என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. இராணுவம் வந்து மக்காவை சுற்றி வளையமிட்டு முற்றுகையிட்டது. மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றி அடைந்தார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சம்மந்தமாக சொல்கிறான், இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ஃபத்ஹு மக்காவுடைய பள்ளி இதுதான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. யார் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு என்று அறிவித்தார்கள். அவருடைய சிறிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவை கொண்ட ஹிந்தாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார். வஹ்ஷியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார். இதுபோன்று உஸ்மான் இப்னு தலஹா என்று சொல்லக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பொரு நாள் மக்காவிலே இருக்கும் பொழுது காபத்துல்லாவிலே தொழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள். அந்த வாயில் காப்பாளர் உஸ்மான் இப்னு தலஹா என்ன செய்கிறார், நபியை வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உள்ளே திறந்து விடுங்க, நான் போகணும், நான் தொழுது விட்டு நான் போய்விடுகிறேன், வேறு என்ன செய்ய போகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, நான் யாருக்கு வேண்டுமானாலும் அனுமதி கொடுப்பேனே உடைய முகம்மதே உங்களை மட்டும் நான் விடவே மாட்டேன் என்பதாக சொல்லி மறுத்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு நேரம் வரும் என்பதாக சொல்லி வந்து விடுகிறார்கள். 8 மக்காவுடைய மன்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அப்போது அந்த உஸ்மான் இப்னு தலஹா கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, தன்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுமோ, தான் துள வேண்டும் என்று தான் கேட்டார். யாரை வேணால் அனுமதிப்பேன், உங்களை அனுமதிக்க மாட்டேன் என்பதாக நாம் திட்டவட்டமாக மறுத்து விட்டோம். அது இவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய போகிறாரோ என்பதாக அவர்கள் பயந்து நடுங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் இப்னு தலஹாவே உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். இன்னும் ரசூலுல்லாவுடைய மன்னிக்கக்கூடிய தன்மையுடைய விசாரத்தை பாருங்கள். இந்த கஃபாவுடைய திறந்து விடக்கூடிய இந்த சாவி இருக்கிறதே இது உங்களிடத்தில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த கொடுப்பு உங்களிடத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. இன்னும் பெருமானாருடைய மன்னிக்கக்கூடிய தன்மையுடைய விசாலத்தை பாருங்கள். இந்த கஃபாவுடைய சாவி உங்களிடம் மட்டுமல்ல, கியாமத்து வரை உங்களுடைய சந்ததியிடம்தான் இருக்க வேண்டும். யாராவது அதை பறிக்கணும்னு நினைச்சு அவர் என்னுடைய கோபத்துக்குறித்தானவர் என்றும் அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த ஃபத்ஹு மக்காவின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு அருள் கொடையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறேன், உமா அரசல்னாக்க இல்லா ரஹமத்தில்லா லில் ஆலமீன், நபியே உங்களுக்கு உங்களை அகிலத்தின் அருள் கொடையாக அனுப்பியிருக்கிறேன் என்று அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவை இந்த மக்காவை வெற்றி கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த பள்ளி தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மஸ்ஜிதுல் ஃபத்ஹு. இது வந்து ஜன்னத்துல் முஆல்லா போகக்கூடிய அந்த வழியில் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.